நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க நண்பர்களே, மாரிச்சாமி. தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து இறங்கிய போது சுல்லென சுட்டுக் கொண்டிருந்தது சூரியன். கதர் சட்டையும் பழுப்பு நிற வேட்டியும் அணிந்திருந்த மாரிச்சாமி நடக்க முடியாமல் மெல்ல நடந்தார். அவரின் சுருங்கிய தோள்களிலெல்லாம் வியர்வை பூக்கள் பூத்திருந்தன. மூச்சு வாங்கியபடியே நடந்து பேருந்து நிலையம் விட்டு வெளியே வந்தார். நாக்கு வரல, தாகத்திற்கு ஏதாவது குடிக்க வேண்டும் போல இருந்தது. அருகே இருந்த சோடா கடையில் ஒரு பன்னீர் சோடா வாங்கி ஒருமிடரு குடித்த பிறகுதான் அவருக்கு உயிரே வந்தது. ரசித்து ருசித்து குடித்திருந்தார். குடித்துவிட்டு கடைக்காரரை பார்த்து, ஏம்பா இது எவ்வளவு என்று கேட்டார். அதற்கு அந்த கடைக்காரர், 12 ரூபா சாமி என்றார். இவ்வளவு சின்ன பாட்டில், 150 ml கூட இருக்காது, இதுவே 12 ரூபாயா? வழக்கமா 13 இல்லை 14 விற்பேன். பார்க்க போனா பாவமா இருக்கியேன்னு 12 சொன்னேன் வெடுக்கன பேசினார் கடைக்காரர். இந்த நேரம் பார்த்து ஒரு வயதான மூதாட்டி பிச்சை கேட்டு கடைப்பக்கம் வந்து கையேந்த, சீச்சி போப்போ என்று துரத்தினார் சோடா கடைக்காரர். அந்த பிச்சைக்கார மூதாட்டியை பார்த்து, பாவம் இந்த வயசுல இந்த வெயில்ல பிச்சை எடுக்கிற மாதிரி இதோட நிலைமை இருக்கே என்று எண்ணியபடியே அந்த மூதாட்டிக்கு பிச்சை போட சட்டைப்பையில் கையை விட்ட மாரிச்சாமிக்கு சுருக்கென்றது. சட்டைப்பையில் காசுமில்லை. அவர் கையில் கொண்டு வந்த மஞ்சைப்பையையும் காணவில்லை. எல்லா பணமும் அதில்தான் இருக்கின்றது. பேருந்திலேயே மறந்து விட்டுட்டோமோ என்று திகைப்பு வர, என் பணம் என் பணம் என புலம்பிக் கொண்டே ஓட முடியாமல் பேருந்து நிலையத்திற்குள் ஓடினார். அவர் வந்த பேருந்து புறப்பட்டு போயிருந்தது. தலையில் கையை வைத்து அப்படியே அமர்ந்து விட்டார் மாரிச்சாமி. சோடா கடைக்காரர் இவர் பின்னாலேயே ஓடி வந்து, ஏ பெருசு, காசு கொடுக்காம அப்படியே எஸ் ஆயிடலான்னு பாத்தியா, எடு 12 ரூபாய் எடு என்றார். இவர் கண்களில் கண்ணீர் முட்ட கடைக்காரரை பார்த்து, காசு 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 போயிடுச்சு, 1100 ரூபாய் போயிடுச்சு என்றார் தழுதழுத்த குரலில். யாரை ஏமாத்த பார்க்குற, பாக்கெட்டில் 10 ரூபாய் கூட இல்லையா? நெசமாத்தான் சொல்கிறேன், பணம் முழுக்க பையில் தான் வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட மாரிச்சாமி விசும்பவே ஆரம்பித்து விட்டார். இவரை பார்த்து, கடுப்போடு நமக்குன்னு வந்து சேர்றானுங்க பாரு பிச்சைக்காரனுங்க என்று திட்டுவிட்டு சோடா கடைக்காரர் கோபத்தோடு திரும்பி போனார். மாரிச்சாமிக்கு கன்னத்தில் அரைந்தார் போல இருந்தது. பிச்சைக்காரனுங்க என்ற வார்த்தைகள். 70 வயதாகும் மாரிச்சாமி தஞ்சைக்கு அருகே உள்ள கிராமத்தில் பெட்டிக்கடை வைத்துள்ளார். வயசான காலத்தில் சும்மா முடங்கி கிடக்காம என்ன பெட்டி கடை வேண்டி கிடக்கு? அன்னைக்கு கடையிலேயே மயங்கி விழுந்து கிடந்த ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பு என்று மூத்த மகன் திட்டினாலும், பெரிதாய் வருமானம் இல்லாமல் இருந்தாலும் விடாப்பிடியாய் மாரிச்சாமி கடந்த 10 வருஷங்களாக கடையை நடத்தி வந்தார். வயலில் வேலை செய்ய தெம்பு இருந்தவரை அவருக்கென்று இருந்த சொந்த நிலத்தில் உழைத்தார். பிறகு இரு மகன்களும் பங்கு பிரித்து கொடுத்துவிட்டு மூத்த மகனோடு தங்கிக் கொண்டு வீட்டின் அருகேயே பெட்டிக்கடை நடத்தி வருகிறார் மாரிச்சாமி. தஞ்சையிலிருந்து 15 கிலோமீட்டரில் திருக்காட்டுப்பள்ளி போகும் வழியில் உள்ளது அவரது கிராமம். 2 வாரங்களுக்கு 1 முறை அவரே தஞ்சைக்கு வந்து தனது கடைக்கு தேவையான முறுக்கு, தேன்மிட்டாய், பருப்பி, சீனி மிட்டாய், கடலை மிட்டாய், மைசூர் பாக்கு, மிக்சர், ஊறுகாய், பொட்டலங்கள் என அனைத்து இனிப்பு மற்றும் கார வகைகளை மொத்த விற்பனை நிலையமான அண்ணாச்சி கடையில் தான் வாங்குவார். அதேபோல இன்றும் வரும்பொழுதுதான் பேருந்திலேயே தனது மஞ்சப்பையை தவறவிட்டு விட்டார். அதில்தான் அத்தனை பணமும் இருந்தது. இப்பொழுது என்ன செய்வதென்று 1 நிமிடம் திகைத்து போனார் மாரிச்சாமி. பிறகு அண்ணாச்சிக்கு தனது 6 வருடமாய் பழக்கமானவர், அவரிடம் நடந்ததை சொன்னால் நிச்சயம் கணக்கில் வைத்துக்கொண்டு பொருள் கொடுப்பார் என மனதை தேற்றிக் கொண்டார். கிராமத்துக்கு திரும்பிச் செல்லவும் அவரிடம் பணம் கேட்டுவிடலாம் எனவும் முடிவு செய்தார். வெயிலை பொருட்படுத்தாமல் தெற்கு வீதி நோக்கி நடந்தார். குடித்த பன்னீர் சோடா நாக்கில் இனித்தாலும் பிச்சைக்காரன் என்ற வசவு மனசில் கசந்தது. சே, நம்மளை ஒருத்தன் பிச்சைக்காரன் என்று சொல்லிவிட்டானே என்று அந்த முதியவருக்கு அப்போதிலிருந்து பெரும் கோபம் கோபமாக அவன் மீது வந்தது. என்ன செய்ய, அவரோ பாக்கெட்டில் 10 பைசா கூட இல்லாமல் இருந்ததால் தான் அந்த கடைக்காரன் அந்த வார்த்தையை சொன்னான் என்பதை மனதில் வைத்து கொண்டே, பிறகு நாம் அண்ணாச்சியை சந்தித்துவிட்டு ஏதேனும் அவனிடம் வைத்து கொள்ளலாம் என்று இவர் மனதை தேக்கிக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு கொண்டு அண்ணாச்சியை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். ஆனால்
நடந்து ஒரு வழியாக அண்ணாச்சி கடைக்கும் வந்து சேர்ந்தார். வாங்க வாங்க, என்ன வேணும்? கடையில் இருந்தவர் மாரிச்சாமியை இருகரம் கூப்பி வரவேற்றார். அண்ணாச்சி இல்லையா? அவர் வெளியூர் போயிருக்காரு. அவர் என்னோட மச்சான்தான். என்ன வேணும் சொல்லுங்க, நானே தரேன். என் பேர் மாரிச்சாமி. அதற்குள் கடைக்கு மொத்த விலைக்கு சாமான் வாங்க இரண்டு மூன்று நபர்கள் வரவே கடைப்பையனை கூப்பிட்டு, டேய் பெரியவருக்கு நாற்காலி போடு என்று சொல்லிவிட்டு மாரிச்சாமியை பார்த்து, அஞ்சு நிமிஷம், இவங்களை கவனிச்சுட்டு வந்துடுறேன் என்று வியாபாரத்தில் மும்முரமானார். கிட்டத்தட்ட 20 நிமிஷமும் ஓடியது. பிறகு மாரிச்சாமியை பார்த்து, மன்னிச்சுக்கோங்க பெரியவரே, இப்போ சொல்லுங்க. நான் இங்கே தான் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் பெட்டி கடை வச்சுருக்கேன். என் பேர் மாரிச்சாமி. அண்ணாச்சிக்கும் எனக்கும் 6 வருஷமாக பழக்கம். உங்கள் கடையில் தான் இனிப்பு காரம் எல்லாம் வாங்குறது. அதான் அண்ணாச்சியை பார்த்து வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அண்ணாச்சி இல்லையா? சரி, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். நான் நல்ல தரமான பொருளாக நானே எடுத்து தரேன். இல்லை, அண்ணாச்சியை பார்த்து, அண்ணாச்சி குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காருங்க, கடைக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்திருக்கலாமே. அது என்கிட்ட ஃபோன் கிடையாது என்று அப்பாவியாய் சொன்னார் மாரிச்சாமி. மதியம் வரைக்கும் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னா அவருக்கே நான் ஃபோன் பண்ணி கேட்டுருவேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லை, நானே காத்திருக்கேன் தம்பி. சரி பெரியவரே, ஒன்று பண்ணுங்க. எப்படியும் அண்ணாச்சி 4 மணிக்கு கிட்டத்தட்ட வந்துடுவேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ 12 மணி தான் ஆகுது. உங்களுக்கு வேறு வேலை ஏதாவது இருந்ததுன்னா போயிட்டு 4 மணிக்கு வாங்களேன். எனக்கு அப்படி எதுவும் வேலை இல்லைப்பா. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இங்கேயே உட்காந்துக்கிறேன் என்றார் கெஞ்சலாக மாரிச்சாமி. சரிங்க, தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கலாமா? என்ன பெரியவரே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தாராளமா குடிச்சுக்குங்க. பானையிலிருந்து தண்ணீரை எடுத்து மடக் மடக் என்று குடித்தார் மாரிச்சாமி. சரியான தாகம் போல. டீ இல்லை சோடா ஏதாவது குடிக்கிறீங்களா என்று கேட்ட கடைக்காரரிடம், வேண்டாம் தம்பி படக்கென சொன்னார். காலையில் நிகழ்ந்த பன்னீர் சோடா சம்பவம் அவரை உறுத்தி கொண்டே இருந்தது போலும். பிறகு கடையின் மூலையில் ஒரு ஸ்டூலில் அமர்ந்து கொண்டார். கடைக்கு வருபவர்கள் போவர்களே எல்லாம் வேடிக்கை பார்ப்பதை தவிர அவருக்கு வேறு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அந்த கடையில் கிலோ கணக்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த இனிப்பு வகைகளும் கார வகைகளும் கலந்து வந்த வாசனை ஏதோ ஒரு புதுவித உணர்வை தந்தது மாரிச்சாமிக்குள். இப்படியே 1 மணி நேரத்துக்கு மேல் ஓடியது. கடைக்காரர் இவரை பார்த்து, பெரியவர போய் சாப்பிட்டு வேணா வாங்கலேன். இல்லை பரவாயில்லை என்றார் மாரிச்சாமி. அதுக்கு இல்லைங்க, 1:30 to 2:30 மதிய சாப்பாட்டு நேரம், கடை அடைக்கணும், அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போது மாரிச்சாமிக்கு வேறு வழி இல்லை, எழுந்து வெளியே போகத்தான் வேண்டும். ஆனால் எங்கே போவார்? கையில் காசும் இல்லை, அவருக்கு என்ன செய்வதென்றும் புரியவில்லை. உருவமில்லாத பசி வேறு, வயிற்றில் உருளுவத் தொடங்கியது. சுவரில் இருந்த கடிகாரத்தை பார்த்தார். 1:20. கடையை அடைக்கும் போது சொல்லுங்க, நான் கிளம்பிடுறேன் என்றார். சரியாக 1:30 கடை அடைக்கப்பட்டது. கடையை அடைத்துவிட்டு கடையில் இருந்தவர்கள் கிளம்ப, தெருவில் இறங்கியபடியே சாப்பிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு கொஞ்ச தூரம் மெதுவாக நடந்தார் மாரிச்சாமி. கடையில் வேலை பார்க்கும் பையனும் சைக்கிளை எடுத்துக்கொண்டு சாப்பிட கிளம்பினான். கொஞ்ச தூரம் இவர் நடந்து வந்திருப்பதை கண்ட கடைக்கார பையன், பெரியவரை சாப்பிடத்தானே போறீங்க, வாங்க சைக்கிளில் ஏறுங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் என்றான். இல்லைப்பா வேண்டாம், நான் போய்க்கிறேன் என்றார் இவர். மறுமுறையும் கூப்பிட்டு பார்த்தான். இவர் மறுக்கவே வேகமாய் சைக்கிளை மிதித்து கொண்டு சிட்டாய் பறந்து விட்டான் அந்த சிறுவன். இருந்த இடத்தில் நின்ற மாரிச்சாமி இருவரும் கண்ணிலிருந்து தெருவுக்குள் மறைந்து விட்டனர் என உறுதிப்படுத்தி கொண்டு மீண்டும் கடைவாசலுக்கே வந்து சற்று நிழலாய் பார்த்து அமர்ந்து கொண்டார். ஒவ்வொரு நொடியும் நகரவே மறுத்தது. எப்படியும் 4 மணிக்கு அண்ணாச்சி வந்துடுவார், அவரை பார்த்து விடலாம் என்ற ஒற்றை நம்பிக்கையில் பசியோடு அமர்ந்திருந்தார் மாரிச்சாமி. கடைவாசலில் அமர்ந்தபடியே தூக்க மயக்கத்தில் தூக்கத்தில் ஆழ்ந்தார். பெரியவர பெரியவர, கடைக்கார பையன் வந்து உலுக்கி எழுப்பிய போதுதான் எழுந்தார். என்ன மதிய சாப்பாடு சாப்பிட்டு ஒரு வெட்டு விட்டுட்டீங்க போல இருக்க, மயக்கம் உண்டா மயக்கமா, அவ்வளோ தூக்கம் போல? கடினப்பட்டு சிரிப்பை வரவழைத்து சிரித்தார். மீண்டும் அதே மூளை அதே ஸ்டூல் என அமர்ந்து கொண்டு எப்பத்தான் 4:00 என காத்திருந்தார். 3:10 என காட்டியது. கடைக்காரரிடம், அண்ணாச்சிக்கிட்ட பேசுனீங்களா என்றார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் செஞ்சேன், இன்னுமே கோவிலில் தான் இருக்காருன்னு சொன்னார். நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னேன், அதுக்குள்ளே சிக்னல் கட் ஆயிடுச்சு. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரே ஃபோன் பண்ணுவார். அந்த கொஞ்ச நேரம் என்பது எப்போது என்று தெரியாமல் பானையில் இருந்த கொஞ்சம் தண்ணீரையும் குடித்துவிட்டு மீண்டும் கடையின் மூலையில் அமர்ந்து கொண்டார் மாரிச்சாமி. அவ்வப்போது சுவர் கடிகாரத்தை வெறித்து வெறித்து பார்த்தார். இப்படியே 3:30 பிறகு 3:40 பிறகு 4:15 ஆகியது, பிறகு 4:30 பிறகு 4:40 தாக்கியது. எதிரே டீ கடையிலிருந்து கடைக்கு டீ வந்தது. பெரியவரே கொஞ்சம் டீ சாப்பிட்றீங்களா என்றார் கடைக்கார பையன். மாரிச்சாமிக்கு கொஞ்சம் டீ குடித்தால் நன்றாக இருக்கும் போலதான் இருந்தது. ஆனால் ஒரு வரட்டு பிடிவாதத்தில், இல்லை வேண்டாம்ப்பா என்றார். ஏன், மதியம் சாப்பிட்டதே இன்னும் செரிக்கலையா என்றார் கிண்டலாக. அப்படித்தான் போல இருக்கு என்று இவரும் பதிலளித்தார்.
ஒரு வழியாக 5:15 அண்ணாச்சியிடமிருந்து ஃபோன் வந்தது. சரிங்க மச்சான், ஆகட்டும் மச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து என முடிப்பதற்குள் மீண்டும் டவர் பிரச்சனையில் ஃபோன் கட்டானது. மாரிச்சாமி கடைக்காரரை பார்த்து ஆவலாய் பார்த்தார். பெரியவரே, மச்சான் வர இன்னைக்கு ராத்திரி ஆயிடுமா, கோவிலில் தாமதமாயிடுச்சான், அதனால் நீங்கள் நாளைக்கு வர்றீங்களா? நான் வந்ததும் அண்ணாச்சிக்கிட்ட தெரியுமா என்று கேட்டார் பெரியவர். தெரியும், உங்களை பற்றி ஏதோ சொல்ல ஆரம்பித்தாரு, ஆனால் ஃபோன் கட் ஆயிடுச்சு. நானும் மச்சான் 4 மணிக்கு வந்துடுவார்னு தான் நினச்சேன், உங்களை காக்க வச்சேன். இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, என்ன என்ன சாமான் வேணும்னு சொல்லுங்கள், நான் எடுத்து தரேன், இல்லை இன்னொரு நாள் வர்றேன் என்று புறப்பட தயாரானார். இப்போது என்ன செய்வது, எங்கு போவது என்று அவருக்கு எதுவும் பிடிபடவில்லை. கிளம்பி பேருந்து நிலையம் போகலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து பேருந்து நிலையம் நோக்கி நடந்தார். மெதுவாக நடந்து பேருந்து நிலையம் அருகே வந்தார். அவர் காலையில் பன்னீர் சோடா குடித்த கடையை கடக்க நெருங்குகையில், பெரியவர பெரியவர கொஞ்சம் நில்லுங்க என்று கூவிக்கொண்டே அண்ணாச்சி கடையில் வேலை செய்யும் பையன் சைக்கிளில் வேகமாக இவரை நோக்கி வந்தான். மூச்சிரைத்தது அவனுக்கு. ஆசுவாசப்படுத்தி கொண்டு, அண்ணாச்சி ஃபோன் பண்ணாரு, உங்களை சந்திக்க முடியாமல் போனதில் வருத்தம்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, ஃபோனை போன தடவை சாமான் வாங்கும்போது ஏதோ மறதியில் நீங்கள் மீதி பணம் 85 ரூபா வந்து வாங்காமல் கிளம்பிட்டீங்களா, இந்தாங்க உங்களோட 85 ரூபா, மறக்காமல் மறக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துட சொல்லி அண்ணாச்சி உத்தரவு என்று மூச்சு விடாமல் பேசிவிட்டு, ஒரு 50 ரூபாய் தாளையும் 3 10 ரூபாய் தாளையும் 1 5 ரூபாய் நாணயத்தையும் இவர் கையில் திணித்துவிட்டு அவன் சைக்கிளில் மிதித்து கொண்டு புறப்பட்டு போனான். அந்த பணத்தை வாங்கிய மாரிச்சாமி புத்துணர்ச்சி வந்தவராய் தான் காலையில் பன்னீர் சோடா குடித்த கடையை நோக்கி போனார். காலையில் பார்த்த கடைக்காரர் அங்கிருந்தார். அவர் கையில் 10 ரூபாய் தாளையும் 5 ரூபாய் நாணயத்தையும் கொடுத்த மாரிச்சாமி அவரை பார்த்து உறக்கச் சொன்னார். நான் ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லை, என்னை பார்த்து அப்படி என்றைக்கும் நினைக்கவே நினைக்காதே. இந்தா உன் சோடாவிற்கான காசு, மீதி 3 ரூபாய் இருக்கின்றது, அதை நீயே டிப்ஸாக வைத்துக்கொள் என்று கௌரவமாக சொல்லி அங்கிருந்து புறப்பட்டார் மாரிச்சாமி. இது உண்மையிலுமே ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஆன குட்டி கதைன்னு சொல்லி சொல்லலாம். இந்த கதையிலேருந்து ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்குது, அந்த முதியவருக்கு என்ற நம்மளை வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பிச்சைக்காரன் சொல்லி சொல்லிட்டானே அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் அந்த முதியவரோட மனசில் உறுத்திக்கிட்டே இருந்திருக்குது. சாப்பிடாமல் பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, பிச்சை குணம் மட்டும் எடுக்க மாட்டேன், அதேமாதிரி இந்த பேரை சொன்னவனுக்கும் பாடம் புகட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவரோட மனசில் ஒரு வைராகியம் இருந்திருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.